ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை அதாவது உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல குயிக்கா 5 மினிட்ஸ்ல வெரி டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பொட்டேட்டோ ஃப்ரை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அடுத்ததா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன் 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல தோலோட கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அதல போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணனே தண்ணியில போட்டு வைங்க இல்லாட்டி கருப்பா போயிடும் அடுத்ததா இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடுத்ததா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகறதுக்கு தண்ணி ஊத்திராதீங்க அதுக்கு பதிலா ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிராதீங்க தாளிக்கும் போது யூஸ் பண்ண 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் இந்த 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கிறதுல மட்டுமே இந்த பொட்டேட்டோ நல்லா வெந்துரும் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெசிபி நல்லாவே இருக்காது இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ